கண்கட்டிய தூரம் வரை மனித தலைகள், சாலைகளில் நகர முடியாமல் அணிவகுத்து நின்ற வாகனங்கள், சந்து பொந்துகளிலும் இண்டு இடுக்குகளிலும் புகுந்தும் ஆபத்தான முறையில் வேலிகளை தாண்டி குதித்தும் வீடு திரும்ப முயன்ற மக்கள். இதுதான் விமான சாகச நிகழ்ச்சி முடிந்தவுடன் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காணப்பட்ட நிலை. விமான சாகசத்தை காண உற்சாகமாக வந்த மக்கள் வீடு திரும்பும் போது திணறி திண்டாடிய காட்சிகளையே எங்கும் காண முடிந்தது. எப்படியாவது வீடு திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் கிடைத்த இடைவெளிகளில் வாகனங்களை செருகி நெருக்கி அடித்துக் கொண்டு நின்ற வாகனங்களுக்கு மத்தியில் உயிர் காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் சிக்கி தவித்தன. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இப்படி போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தின் உள்ளே நிறைமாத கர்ப்பிணி ஒருவர் தவித்துக் கொண்டிருந்தார். ஆம்புலன்ஸ் வாகனத்தின் அவசர சைரன் ஒலி செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இருந்தது. உயிர் காக்கும் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்த முடியாமல் சாலையை அடைத்துக் கொண்டு வாகனங்கள் நின்றதால் செய்வதறியாது திகைத்தனர் சுற்றி நின்றோ. உள்ளே வேதனையில் துடிதுடித்த அந்த பெண்ணின் கதறல் காற்றின் வழி பரவி அங்கிருந்த இளைஞர்கள் சிலரது செவிகளை சென்றடைந்து அவர்களது இதயங்களை துளைத்தது. மனித நேயம் கொண்ட அந்த நல்ல உள்ளங்கள் உடனடியாக தாங்கள் வந்த வேலையை மறந்துவிட்டு ஆம்புலன்ஸை நோக்கி விரைந்தனர். கதவுகளை திறந்து அந்த பெண்ணை அவர் படுத்திருந்த ஸ்ட்ரெச்சரோடு கீழே இறக்கினர். ஸ்ட்ரெச்சரை தள்ளி செல்லவும் வழியில்லை. ஆனால் எதற்குமே கலங்காத நெஞ்சுரத்தோடு ஸ்ட்ரெச்சரை அப்படியே அலைக்காக தூக்கி சுமந்து கொண்டு மருத்துவமனை நோக்கி ஓட்டமும் நடையுமாக சென்ற இளைஞர்களுக்கு ராயல் சல்யூட் அடித்து அவர்களது மனிதநேய செயலை பாராட்டினர் அங்கு கூடி நின்ற மக்கள். ஸ்டேஷன்ல நீங்க வரது கூட ஒரு ஹவர் ஆயிடுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, ஆம்புலன்ஸ் மாட்டிக்கிச்சு. அதனால என்ன பண்ணாங்க வாலிப பசங்கெல்லாம், அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டாங்க. அந்த பசங்க இல்லைன்னா அந்த அக்காவோட நன்மையை யோசிச்சு பார்க்க முடியாது. கர்ப்பிணியை பத்திரமாக மருத்துவமனையில் சேர்த்த இளைஞர்களின் தன்னலமற்ற சேவையை மருத்துவமனை ஊழியர்களும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டினர். தற்சையாக ஆம்புலன்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வரவும் அவங்களாலே ஆம்புலன்ஸாலேயும் உள்ளே வர முடியல. திடீர்னு அப்புறம் சர்ச்சர் வச்சு அவங்க கொண்டு வர பனிக்கூடம் உடஞ்சிருச்சு. எமர்ஜென்சியாக வர்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. இந்த எல்லாமே டிராஃபிக்காக இருக்கும்போது அந்த சர்ச்சரில் வந்து இருக்கவங்க பசங்க வந்து தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சே தங்களது கடமையை செய்ததாக தன்னடக்கத்தோடு கூறி அனைவரது உள்ளங்களிலும் மேலும் உயர்ந்து நின்றனர் மனிதருள் மாணிக்கங்களான அந்த இளைஞர்கள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் மனிதர்களின் மனித நேயம் மட்டும் என்றைக்கும் மாறாது நிலைத்திருக்கும் என்பதை உலகிற்கு உணர்த்திய இந்த இளைஞர்களை அனைவருடனும் சேர்ந்து பாராட்டுவதில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பெருமை கொள்கிறது. இந்த இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு விருது வழங்கி கௌரவித்தால் இதுபோன்று மனித நேயமிக்க செயல்களில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமையும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.